ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான கேம் பற்றி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி லாக்டவுன் டேஸில் வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டில் கிடைக்கிற திங்ஸை வச்சுட்டு ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பன்னாங்குழி கேம் வந்து எப்படி விளையாடுறது, எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த போர்டு வந்து ஃபஸ்ட்டு தேவைப்படும். இதுதான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஒரு டிஐஒய் பார்க்கலாம். கேம் விளாட்றதுக்கு காயின்ஸ்லாம் தேவைப்படும். நார்மலாக சோவி இல்லைனா குண்டுமணி இந்த மாதிரி வச்சு விளாடுவாங்க. அது இல்லைன்னா புளியமுத்து இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேம் விளாட்றதுக்கு ஒரு போர்டு தேவைப்படும். அது வந்துட்டு நார்மலாக உட்டில் தான் இருக்கும் மேக்ஸிமம். சம் பீப்புள் வந்துட்டு சில்வரில் கூட இருக்கும், அதை வச்சு விளாடுவாங்க. ஸோ இந்த லாக்டவுன் டேஸில் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காதனால இந்த மாதிரி ஒரு எக்கு வாங்கின பாக்ஸை வச்சுட்டு நம்ம யூஸ் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற தூக்கி போடுற வேஸ்ட் திங்ஸை வச்சுட்டு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிஐஒய் பண்ணலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு இந்த ரோ வந்துட்டு ரெண்டு ரோ தேவைப்படும் அந்த போர்டு செய்கிறதுக்கு. ஸோ அந்த ரெண்டு ரோவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஈச் ரோவில் வந்துட்டு 7 குழி இருக்கணும், 7 குழி இருக்கணும். அந்த 7 குழி வந்து இதில் இல்லை, 6 குழி தான் இருக்குது. பரவாயில்ல, இதை வச்சே நம்ம விளையாடலாம். கேம் வந்து நான் தமிழில் தான் சொல்கிறேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸாக இங்கிலீஷில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்கு நம்மளுக்கு காயின்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ இந்த காயின்ஸ் வந்துட்டு நான் சோவி இதெல்லாம் கிடைக்கல, அதனால் நம்ம லாக்டவுன் டேஸில் வேஸ்டான திங்ஸை வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் நம்ம யூஸ்ஃபுல் ஆக்க போகிறோம். அதனால் இந்த வீட்டில் இருக்கிற அந்த புளியமுத்து இல்லைனா பயறு இல்லைனா எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் காயின்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் புளியமுத்து தான் எடுத்திருக்கேன். இந்த புளியமுத்து கவுண்டிங் கூட எனக்கு கம்மியாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி பயர் கூட ஒரு 3-4 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போர்டு வச்சு தான் நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். ஸோ இதுதான் பன்னாங்குழின்னு சொல்கிறது. ஸோ இந்த இதில் வந்துட்டு ஒவ்வொரு குழியிலையும் 5-5 முத்து வைக்கணும். ஸோ 5-5 காயின் வைக்கணும். ஸோ நான் வந்துட்டு புளியமுத்து எடுத்துருக்கனால 5 காயின் எடுத்து போட்டுறேன். ஸோ இது மாதிரி எல்லா குழியையுமே ஃபில் பண்ணணும். சைடு இருக்கிறது வந்துட்டு நம்மளோடது, அந்த ஆப்போசிட் சைடு இருக்கிறது அப்போனண்ட்டுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து அட் அ டைம் இது விளையாடலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம சைடு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம சைடு எந்த ரோ இருக்கோ அதில் தான் நம்ம காயின்ஸ் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம சைடு இருக்க காயின்ஸ் எடுத்துகிட்டு நான் ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொன்று போடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி 5 காயின் இருக்கும். ஸோ ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு காயின் போடணும். ஸோ எங்கே வந்துட்டு காயின் எண்ட் ஆகுதோ அதுக்கு அடுத்த குழியில் இருந்துட்டு நம்ம எடுத்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொன்றா போட்டுட்டு வரணும். ஒரு குழிக்கு ஒரு காயின் மட்டும்தான் போடணும். ஸோ எங்கே வந்து காயினே எதுவுமே இல்லை, எம்டியான பிளேஸ் இருக்கோ அதுக்கு நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு நம்ம வின் பண்ண முத்து. ஸோ அந்த காயின்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் விளையாடுவாங்க. யாருக்கு இந்த காயின்ஸே இல்லாமல் போதோ அதோட இந்த கேம் முடியும். ஸோ எப்படி விளையாடலான்னு பார்க்கலாம். விளையாடுறதுனால நம்மளுக்கு கவுண்டி ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ வந்து பிளான் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி 2 தான் முத்து இருந்துச்சு, அதை எடுத்து நான் 2 குழியில் போட்டுட்டேன். ஒரு குழி வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த இது வந்து எனக்கு ப்ராஃபிட். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுலேயுமே காயின்ஸ் இல்லை. ஸோ அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, அந்த கார்னரில் இருக்கிறது தான் எடுக்கணும். ஸோ அதை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 4 விழுந்துச்சுன்னா, ஒரு காயின் ஒரு குழியில் வந்துட்டு 4 முத்து இருந்துச்சுன்னா அது வந்து பசுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பசு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம சைடு இருக்கிற ரோவில் வந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஆப்போசிட் இருக்கிற சைடில் வந்துட்டு 4 விழுந்துச்சுன்னா அதை அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க. இதில்
குழியில் வந்து யார் சைடு இருக்கோ அவங்களோட இந்த கேம் வந்து முடியுது. ஸோ அவங்க தான் இந்த காயின்ஸ் வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் ஆட்டத்தில் வந்துட்டு நம்ம எவ்வளோ வின் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த காயின்ஸை வச்சு தான் நம்ம சைடு இருக்கிற அந்த ரோ எல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி அஞ்சு அஞ்சு காயின் தான் போட்டு விளையாடணும். எல்லா குழியிலுமே போட்டாச்சு. இந்த ஒரே ஒரு குழியில் மட்டும் எந்த காயின்ஸும் போடலை. ஏன்னா அவங்க வின் பண்ண காயின்ஸில் வந்துட்டு அஞ்சு காயின் வந்து அவங்களுக்கு லெஸ்ஸாக இருக்குது, அதனால் அது எம்டியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காயின் போட்டு வச்சுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கலரில் ஏதாச்சும் ஒரு காயின் எடுத்துகிட்டு அதை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஆட்டம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஆட்டத்தில் வந்துட்டு இதுவும் சேம் தான். நம்ம ஒரு பாக்ஸில் இருக்கிற அஞ்சு காயினை எடுத்துகிட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஃபில் பண்ணிட்டு போக போகிறோம். ஒவ்வொரு காயின் போட்டு ஸோ எந்த பாக்ஸில் வந்துட்டு காயின் இல்லாமல் இந்த மாதிரி எம்டியாக வச்சுருக்கோம்ல அதில் வந்துட்டு காயின் போடக்கூடாது. வந்து இதோட முடியுது. அதோட எனக்கு பசு வேற கிடைச்சிச்சு. அதுக்கு அடுத்த பாக்ஸ் வந்து எம்டியா இருக்கனால இது என்னோட வின்னர் காயின்ஸ். ஸோ நான் அதோட சேர்த்து இந்த பசுவும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பசு வந்து எனக்கு மட்டும் இல்லை, அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு கூட நாலு காயின்ஸ் இருந்துச்சுன்னா அதை அவங்க எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் ரிப்பீட் ஆக போகுது இந்த கேம் வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்துட்டு நாலு பாக்ஸ்லையுமே காயின்ஸ் இல்லை. ஸோ அந்த நாலு காயின் பாக்ஸ் காயின்ஸுமே நம்ம தான் வின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம தான் வின்னர். ஸோ இந்த ரெண்டு பாக்ஸில் இருக்கிற காயின்ஸை கூட நம்ம வின் பண்ணி வச்சுட்டா நம்ம தான் லாஸ்ட் ஃபைனலி வின்னர் ஆக போகிறோம். ஸோ இதே மாதிரி அவங்க நம்ம காயின்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டாங்கன்னா அவங்க தான் இந்த கேமோட வின்னர். ஸோ இந்த மாதிரி தான் ரிப்பீட்டாக விளையாட போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த அஞ்சு காயின் எடுத்தால் எந்த இடத்துல முடியுது, எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி நம்ம ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கேம்ஸ்லாம் விளையாடுறோம். இந்த மாதிரி பன்னாங்குழி விளையாடுறதுக்கு பன்னாங்குழி தான் தேவைப்படும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வீட்டில் கிடைக்கிற வேஸ்டான திங்ஸை வச்சுட்டே நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாரம்பரியமான விளையாட்டுகளெல்லாம் விளையாடுறதுனால நம்மளோட மெமரியும் கவுண்டிங் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நம்ம இதை டீச் பண்ணலாம். அதனால அவங்கள மொபைலில் ஃபுல் டைம் இல்லாமல் இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் கூட அவங்க எங்கேஜாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட பாரம்பரியமான விளையாட்டெல்லாம் மெமரிக்கு கொண்டு வரலாம். ஸோ என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி லாக்டவுன் டேஸில் எங்கேயும் வெளியே போகாமல் வீட்லேயே இருந்துட்டு நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.